பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட பழனி முத்து வெற்றி பெற்றார். 1980 தொடர்ந்து 2வது முறையாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட பழனி முத்துவே வெற்றி அடைந்தார். 1984 தொடர்ந்து 3வது முறையாக பழனி முத்துவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வென்றார். 1989 திமுகவை சேர்ந்த ராமசாமி வெற்றி பெற்றார். 1991 வி தமிழரசு அதிமுக சார்பாக போட்டியிட்டு வென்றார். 1996 திமுகவை சேர்ந்த ராமசாமி வெற்றி அடைந்தார். 2001 முருகேசன் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வென்றார். 2006 சுந்தரம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011 மாதேஸ்வரன் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016 அதிமுகவை சேர்ந்த சின்னத்தம்பி வெற்றி அடைந்தார். சேலம் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 3 முறையும் இந்திரா காங்கிரஸ் கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதிமுக 4 முறையும் திமுக 3 முறையும் இத்தொகுதியில் வென்றிருக்கின்றன. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட எஸ் க அர்த்தநாரி கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலுமே இத்தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூர் தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மீண்டும் அதிமுகவா அல்லது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா? வாருங்கள் பார்க்கலாம். வரப்போற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வரது சான்ஸ் இருக்கு. பழனிசாமி அநேகமா ஸ்டாலின் வரலாம். எடப்பாடியே வரவர் எடப்பாடியே வரதாங்க வரணும். அதிமுக தான் இது. ஏடிஎம்கே தான் இருக்கு. டிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்சி மாறினாலும் மாறாமே விட்டாலும் எம்ஜிஆர் தான். ரெண்டு பேருமே இல்லாமல் வேற யாராவது வந்தால் பரவாயில்லனு நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து அதிமுக தான் நிறைய இருக்கு. எடப்பாடி மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும். சீமான் வரப்பு லட்சம்னா எடப்பாடி சாமி வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுவும் ஆட்சி மாற்றம் தான் நல்லா இருக்கும். எடப்பாடி ஐயா நல்லா சேராருங்க. இன்னும் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு முதல்வராக எல்லா ஏழை மக்களுக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. டிஎம்கே தான் ஸ்டாலின். நோட்டாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடியார் தளபதி ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் உதயசூரி வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ரெட்டலை தான் ஜெயிக்கணும். ஆதன் தமிழ் தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு தேர்தல் கிளம்புங்கிற பேரில் மக்கள் கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஆத்தூர் தொகுதியோட மிக முக்கியமான மக்கள் பிரச்சனை என்னங்கய்யா? தொகுதியில் வந்து எந்த வளர்ச்சியும் இல்லைங்க. அஞ்சுமா இந்த எம்எல்ஏ ஓட்டு வாங்கினோட சரிங்க, தொகுதிக்கு வந்தது இல்லைங்க. அவன் கம்சன் இதாக பார்த்துட்டு வர அவர் பல ஓட்டு சம்பாதிச்சார் எம்எல்ஏ. அதே மாதிரி கட்சிக்காரங்க பூராவுமே சம்பாதிச்சிருக்காங்க. ஆத்தூர் சுகாதாரமான குடிநீர் வந்து இந்த எடப்பாடி ஆட்சி வரவங்க தான் கொஞ்சம் ஒழுங்காக குடிக்கிற தண்ணி கிடைக்குது. அதே அந்த நகராட்சி நிர்வாகம் வந்து கொஞ்சம் சுகாதார சீர்கேடெலாம் கொஞ்சம் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த சாக்கடை வசதி குடிநீர்லாம் கொண்டா கலந்து போ ரொம்ப ரோட்டெலாம் மூளை மூளைக்கு பைப் உடஞ்சி ரொம்ப இதாக இருக்குது. நகராட்சிக்காரங்க மட்டும் கொஞ்சம் சரி பண்ணாங்களாக கொஞ்சம் எல்லாத்துக்கும் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் சுகாதாரமான குடிநீர் கிடைக்குங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லா ஆட்சியும் பரவாயில்ல. பழனிசாமி ஆட்சி பரவாயில்லைங்க. அவர் ஏதோ மக்களுக்கு செய்கிறாரு, முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாரு. அது மேலே இருக்காளுங்க ஒன்று ரெண்டு சாப்பிட்றதுனால குறை சொல்ல முடியாதுல்ல.
அவர் செஞ்சிட்டு இருக்காரு. வாழ்வாதாரம் இல்லாம இருக்குங்க, அது ஒரு முதல் பிரச்சனை. இந்த 9 மாதங்களா வந்து மக்கள் வந்து சாதாரண சாமானிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போயிட்டாங்க. இங்க இருக்கிற ஒரே தொழில் என்னடானா சேகோ அண்ட் ஸ்டார்ச் இண்டஸ்ட்ரி மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அந்த சேகோ அண்ட் ஸ்டார்ச் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த மூலப்பொருளான கிழங்குக்கு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சரியான பணம் இல்லைங்க. அதை வந்து கவர்மெண்ட்டே கூட பர்ச்சேஸ் பண்ணி செய்யலாம். அது இல்லாமல் ஆத்தூரினுடைய முக்கியமான நதி வந்து வசிஷ்ட நதின்றது. அந்த வசிஷ்ட நதியை சுத்தம் பண்ணி அதை தூர்வாரி சுத்தம் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வந்து செக்மெண்ட்டாக நீ கொஞ்சம் வந்து நின்னதுன்னா பக்கத்தக்கத்தில் இருக்க விவசாய விளைநிலங்கள்லாம் சரியாக இருக்குன்றது முடிவு. எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் எல்லாம் எடுத்து எல்லாம் செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. இந்த கொரோனா பிரச்சனையும் அவங்களும் இழுத்து இழுத்து பிடிச்சி செஞ்சு பிடிச்சாங்க, அவங்க பரவாயில்ல. ஆத்தூர் மக்கள்லாம் பொருளாதாரத்தை ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க. தொழில் வளம் இல்லை, எல்லா தொழிலுமே ரொம்ப முடக்கம். போக்குவரத்து துறையை கொண்டோம், இந்த டாக்ஸி மார்க்கெட் முதற்கொண்டு வேன் மார்க்கெட் முதற்கொண்டு தொழிலாளர்கள் எல்லாமே ரொம்ப முடக்கத்தில் இருக்காங்க, தொழில் ரொம்ப முடக்கம். இப்போ அதான் தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு அறிகுறியே இல்லை இந்த ஆத்தூர் மாவட்டத்தில். அதாவது பொது சுகாதார கழிப்பிடம் இதெல்லாம் வந்து எங்கேயுமே சுகாதாரமே இல்லை, எல்லாம் கெட்டு போச்சு, அப்புறம் நாடி போச்சு. மக்கள் அடிப்படை வசதி அதுதான் முதல்ல, அது முதல்ல தீர்க்கணும் ஆத்தூரில். ஏன்னா ரோடு டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து அகலப்படுத்தினா நல்லாயிருக்கும். அப்புறம் சந்தைக்கு இடம் இல்லை, அது கிளீன் பண்ணணும். அப்புறம் வசிஷ்ட நதி வந்து கொஞ்சம் சாக்கடை கழிவு நீர்லாம் கலந்து தூய்மையற்றதாக இருக்குது, அதை வந்து கிளீன் பண்ணி நீட் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் துரத்து விட்றாங்க. எதுவும் அரசியல்வாதிங்க எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. இந்த கொரோனா பீரியடில் அந்த தொகுதி எம்எல்ஏ கொஞ்சம் கூட அவர் இதே செய்யலை, அதனால் பல கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க இந்த கொரோனா இதெல்லாம் நல்லா செஞ்சுருக்கிறாங்க, பாராட்டு மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த புயல் நிவாரணத்தையும் நல்லா செஞ்சுருக்கிறாங்க, அதனால் பரவாயில்லன்னு சொல்கிறோம். இங்கே ஏற்கனவே தண்ணி பிரச்சனை தான் இருந்தது, எல்லாம் சால்வ் ஆகி போச்சு. இப்போ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சாலை இது அதாவது ரோடு இது தண்ணி, அதே மாதிரி இப்போ ஆஸ்பத்திரி எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஆளுகின்ற அதிமுக அரசை தான் இங்கே இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்ட பொழுது, சேலம்ங்கிறது இப்போ இருக்கிற முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த ஊர், அவர்களால் சேலமே வந்து மிகப்பெரிய ஒரு மாநகரமாக உருவாகிக்கிட்டு இருக்கு, பல்வேறு நலத்திட்டங்கள் சேலத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால் நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை விரும்புகிறோம் அப்படிங்கிற இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட குறைன்னு கேட்ட பொழுது தண்ணீர் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆத்தூர் பகுதியில் ஓடக்கூடிய வசிஷ்ட நதியில் கழிவுநீர் கலக்குது, அதை வந்து தடுக்கணும், அந்த வசிஷ்ட நதியை சுத்தப்படுத்தி தண்ணீர் வருவதற்கான வழியை செய்யணும், கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரணும் போன்ற கோரிக்கைகளை அங்கே இருக்கக்கூடிய ஆத்தூர் மக்கள் நம்மக்கிட்ட முன் வச்சுருந்தாங்க. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் இங்கே வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்தை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் முன் வச்சுருந்தாங்க. 2021 சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் மக்களினுடைய மனநிலை அறிவதற்காக இந்த தேர்தல் நடத்திற்காக தாமரை செல்வன் போயிருந்தார். ஸோ தாமரை செல்வன் மக்களின் மனநிலையை அறிந்துவிட்டு அந்த தொகுதியில் இந்த முறை அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க, இரண்டாம் இடம் காங்கிரஸுக்கு கொடுத்துருந்தாங்க, காங்கிரஸ் தான் வந்து அங்கே நின்றுருந்தாங்க. ஸோ இந்த முறை இந்த தொகுதியை வந்து காங்கிரஸ் வந்து திரும்ப பெற்று திமுக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு வந்து கட்சி வட்டாரங்கள் தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக ஒரு கடுமையான ஒரு உழைப்பினை இந்த தொகுதியில் போட இருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதிமுகவிற்கு கொஞ்சம் நெருக்கடியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதிமுக தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்பவே கடினமான உழைப்பு போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரை இந்த தொகுதி ஒரு நெருக்கமான ஒரு முடிவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.